Dave's The Daily. ஆம்னி உரிமையாளர்கள் அவகாசம் கேட்டிருப்பதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி போன்ற அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பகுதியில்தான், அந்த பேருந்து நிலையத்தில்தான் நின்று செல்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்றுதான் அவர்கள் பேருந்து ஏறி செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் என்பது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க ஆம்னி உரிமையாளர்கள் அவகாசம் கேட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வரும் 24 தேதியிலிருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கணும் அப்படின்னு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள்கிட்டையும் முன்னாடியே உத்தரவும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க, அவங்க தரப்பிலிருந்து என்ன முன்வைக்கிறாங்க? ஆனந்தி, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பொங்கல் பண்டிகைக்கான அரசு பேருந்துகள், எஸ்இடிசி அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட்டது. ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே பொங்கல் பண்டிகை வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கிக் கொள்ளலாம் என ஏற்கனவே அரசு அறிவிப்பு செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து வரக்கூடிய 24 தேதியிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும். ஆனால் தற்போது அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கார்கள். ஏனென்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வெளியில், அதாவது முடிச்சூர் பைபாஸ் சாலையில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்காக தனி வசதியை தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இதற்கான பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நேரங்களில் கிட்டத்தட்ட 700-800 ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடிய நிலையில் இன்னும் முடிச்சூர் பைபாஸ் சாலையில் ஆம்னி பேருந்து நிறுத்துவதற்கான அந்த தனி இடம் இன்னும் பணிகள் முடிவடையாத காரணத்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு இன்னும் கால அவகாசம் தங்களுக்கு வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறைக்கு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சிறிது காலம் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழக அரசு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றுதான் உரிமையாளர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. ராஜ்குமார். Taste the daily.